இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல இன்னைக்கு எடுத்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்ப குடும்பத்துக்குள்ளார நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டேதான் இருக்கு போல. சில விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியல, சில கதாபாத்திரங்கள் முடிஞ்சிருச்சு, இல்ல அதனால நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அபியோட குழந்தை தான் அந்த குழந்தை. சோ அபி வெற்றி குழந்தை தான் அந்த சுடு சுடருங்கிற பாப்பா. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவள் அப்பா யார் அப்பாயாரு கேட்டனாலதான் அப்படி பண்ணாலாம், அவள்கிட்ட உண்மையா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவங்க புலம்ப, அந்த விஜய்ங்கிற அவங்க புலம்ப. உடனே அவங்க அந்த குழந்தைகிட்ட போய், சரி விட உன திட்டமாட்டேன், அப்பா யார் அப்பா யாரும் கேட்க மாட்டாங்க இனிமே, ஏன்னா நம்ம வேற ஊருக்கு போக போறோம், டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சுங்கிறத சொல்லிட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயும் வரீங்களானா அவங்களும் வரேன்ட்டாங்க. காஞ்சிபுரம் அது சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னா, யார் யாரையோ பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க இருப்பாங்க, யாருக்கிட்டையும் இவ்வளவு பழக விடக்கூடாது அப்படின்ட்டு அபி கிளம்புறாங்க. ஸோ காஞ்சிபுரத்துக்கு வரதுக்கு அவங்க ரெடி ஆயாச்சு. இதுக்கு நடுவில் கண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கண்மணி கேரக்டர் வந்து வெற்றி கூட க்ளோஸாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, குடிச்சிட்டு வேறு இருக்காரு, இதுக்கு தேவையில்லாத ஒரு திருப்பம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து அந்த விஷயத்தை என்னங்கிறத சொல்லுங்கள், கண்மணி கேரக்டரை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு. ஸோ வந்து எல்லாரும் கிளம்பி ஒன்றா வந்து ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறோம், ஏதோ கல்யாணத்துக்கு 5000 மொய் வைக்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அந்த கண்மணியும் கூட வேறு வராங்க வெற்றி கூட. இதில் கோயிலில் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவகாமி தானே அவங்க பேர், சிவகாமி ப்ளஸ் வந்து இவர் சங்கர் நாராயணன் சூர்யா எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. எல்லா வேண்டுதலும் எதுக்குன்னா இன்னமும் வந்து வருஷாவுக்கும் குழந்தை இல்லை, வருஷாவுக்கும் சூர்யாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இவங்க வந்துடுறாங்க, கமலா வந்துடுறாங்க. கமலா வந்துட்டு கோபமாக பேசி, உங்கள் குடும்பம் இப்படி பண்ணிடுச்சே, உங்கள் பொண்ணு ஒரு கொலகாரி அப்படி இப்படி பேச, உங்கள் பையன் தான் கொலகாரன் பேச, எந்த தைரியத்தில் கமலா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரில. அது இப்போ உண்மையிலே வெற்றி சப்பா ஒரு குழப்பையை ஏற்றுட்டு உள்ளார போயிட்டாரு. அது யார் குழப்பண்ணாங்க அது தெரியாது. நீங்களாம் ஒரு ஜட்ஜுங்கிறீங்களே, என் பையன் கொலையே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டார், அப்போ யாரை காப்பாற்ற ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறத கேட்கணும்ல. நந்தினி எந்த உண்மையும் சொல்ல போல யார்கிட்டயுமே. ஸோ இதை வந்து இப்போ என் வைத்திருச்சலாக இருக்குது, எனக்கு என் பையன் போயிட்டான், என் மருமக போயிட்டான், என் பேரப்பிள்ளையை கொண்டுட்டீங்க அப்படி இப்படி இவங்க புலம்ப, நாங்கள் என்னமா பண்ணுவோம், எங்களுக்கும் தானே எங்கள் சைடில் வந்து இதெல்லாம் எல்லாம் லாஸ் இருக்குது நஷ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க புலம்ப. அப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறமா கிளம்பி அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறாங்க அந்த குடும்பம். இப்போ சித்ரா வேற நல்லா ஏற்றி விடுறாங்க, அபி எவனையாச்சும் கல்யாணம் பண்ணுறது நிப்பாப்பாரு அப்படின்னா நந்தினி குறை அழுக வருது, எல்லாம் என் கிரகம் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இப்பயும் உண்மையை சொல்ல மாட்டுறாங்க. இதில் கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுக்க போகுது வெற்றியை கூப்பிட்டா. வெட்டி கொடுக்க போகும்பொழுது கீழேருந்து ஒரு ஆள் வந்து ஒய்ஃப் கூட சொந்த ஒன்றா இருக்க வக்கில் இவர் வந்து இப்படி தாலி எடுத்தாரா அப்படின்னு கண்ணை கலங்கிடுச்சு வெற்றிக்கு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் சீசன் 2 பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள்